ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் லெஃப்டர். இன்றைக்கி வீடு நம்ம திருச்சி டு வாகமான் போக போகிறோம். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். வாகமான்றது கேரளாவில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். வாகமான் வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு கேரளாவில் இருக்கிற வாகமான் ஹில் ஸ்டேஷன் போனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதை பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து வாகமானுக்கு டூர் போகிறோம். இது வந்து ஒரு 2 days ட்ரிப்பு. வாகமானில் இருக்கிற பிளேசஸ், அந்த கிளைமேட், அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப ஒரு பீக்கான சீசன். எங்கே பார்த்தாலும் மக்களோட கூட்டம், டிராஃபிக் ஜாம் அப்படி தான் இருந்துச்சு. வாகமான் போனோம்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் வந்து வாகமான் மெடோஸ். வாகமான் மெடோஸில் வந்து ஃபுல்லாக லஷ் க்ரீன் கிராஸ்லேண்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்கிற அட்வென்ச்சர் கிளப் போயிருந்தோம். அங்கே வந்து பேராகிளைடிங், அது மட்டும் இல்லாமல் நிறைய சீனியர்ஸ் பார்க்குற மாதிரி டவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டிங்கும் வந்து அங்கேயே இருக்குது. 4000 ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு பேராகிளைடிங், அது மட்டும் இல்லாமல் அந்த பேராகிளைடிங் பண்ணுறத வீடியோவும் எடுத்து தந்துடுவாங்க. அட்வென்ச்சரை விரும்புகிறவங்க வந்து இங்கே பேராகிளைடிங் ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து ஜீப் சவாரி எடுத்துருந்தோம். அந்த ஜீப்பில் எங்களை கூட்டு போன இடம் தான் பேரன் ஹில்ஸ். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வியூவும் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வாகமான் ஃபால்ஸ். இதுக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு. ஆமாம், அதுலேயே வந்து ஒரு ஸ்ட்ரீம் இருந்துச்சு. அதில் வந்து மரத்தினால வந்து ஒரு பாலத்தை கட்டி வச்சுருந்தாங்க. அதில் ஜாலியாக நாங்கள் போயிட்டுருந்தோம். அந்த ஸ்ட்ரீம்லேயே வந்து தண்ணி ஓட்டுருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு கல் இருந்துச்சு. அதில் உட்காந்து மீன்லாம் எங்கள் காலை கடிச்சு நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தங்கல் பாறா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாகமானில் இருக்கிற கார்டன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸான ஃப்ளவர்ஸ், ரோசஸ், அந்த மாதிரி நிறைய செடிங்க இருக்குது. இந்த இதுக்குள்ளேயே ஒரு ஷாப் இருந்துச்சு. இதில் வந்து நம்ம வந்து சாண்டல்வுட் சோப்பு, ஆயில்ஸ், ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக காஃபி குடிச்சிக்கலாம். கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு இதில் நாங்கள் வாக்கிங் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற சில பூக்களை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தங்கல் பாறா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து எங்கள் தம்பி கூட எல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், தங்கல் பாறா வந்து சீ லெவல் வந்து 2500 meters உயரமாக இருக்குது. இங்கே வந்து 8th century சூஃபி செயிண்ட் வாழ்ந்ததாக நம்பப்படுது. அதனால் இது ஸ்பிரிச்சுவலுக்கு ரொம்ப முக்கியமான இடம். இப்போ தங்கல் பாறாவை பார்த்தாச்சு. அடுத்து வந்து பைன் ஃபாரஸ்ட் தான். வாங்க போகலாம். இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து வாக்கிங் போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடம். நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி இங்கே வேறு லெவலில் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து குறிச்சி மலை, அது மட்டும் இல்லாமல் முருகன் மலை இருக்குது. ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்குது. இதுவும் ஸ்பிரிச்சுவலுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் தான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பாப்புலரான கிறிஸ்துவ வழிபாட்டுத்தனம். குறிச்சி மலை இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இன் வாகமான். அடுத்த வீடியோவில் நாங்கள் தங்கின ரூமை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து குறிச்சி மலாவோட 360 degree வியூ. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்ததுக்கப்புறம் நாங்கள் காலையில் வெயில் ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நான், என் தம்பி, அம்மா, அப்பா எல்லாம் போயிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கே தெரியாமல் எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் மரமலா ஃபால்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.